கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா, இது 2017 CR4 இன்ஜின் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு டைமிங் பெல்ட்டு தான் கட் ஆகிட்டுருக்கு, அதுதான் இந்த வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் பெல்ட்டு கட் ஆகிட்டுருக்கு. டைமிங் பெல்ட்டு கட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த டைமிங் பெல்ட்டை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூடவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்பும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாட்டர் பம்பே டைமிங் பெல்ட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு டைமிங் பெல்ட் கட் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா 90% அந்த மேலே ராக்கர் எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகிடும். அந்த ராக்கரும் சேர்ந்து செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் டைமிங் பெல்ட்டை திருப்பி ரீசெட் பண்ணோம். அப்படி வெறும் டைமிங் பெல்ட்டு வாட்டர் பம்பு நீங்கள் மாட்டிங்கன்னா அந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷனே இருக்காது. மீறி நீங்கள் ஏதாவது கட்டி இழுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வரும். இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகாவில் CR4 இன்ஜின் இது. இப்போ நான் இந்த வண்டியில் டைமிங் பெல்ட் எல்லாமே வாட்டர் பம்ப்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் அதுதான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பெல்ட்டு பேரிங் எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வால்டோரை கட்டி கேம் எல்லாமே செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரோட சர்க்கியூட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். டெல்பி இன்ஜெக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் லாக் ஆகிடுச்சுனாவே அந்த இன்ஜெக்டர் உள்ள கண்ட்ரோல் அளவு லாக் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இன்ஜெக்டரோட சர்க்கியூட் லைனை நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். வால்டோரை வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியெடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற பாருங்கள் இது ரெண்டு ராக்கர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஒரு சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக்கே உங்களுக்கு நடக்காது. இன்டாக் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. இந்த ஃபஸ்ட் சிலிண்டரில் இன்டாக் வால்வ் ஓப்பன் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் உள்ளே போகும், கம்ப்ரஷன் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து எதுவுமே இதில் நடக்காது. அதேமாதிரி இந்த சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் நடந்தால் கூட எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் இல்லாதனால உங்களுக்கு கேஸும் வெளியே போகாது, ரீகம்ப்ரஷன் தான் ஆகும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாத அது ரீசனு. இப்போ இந்த டேப்பட் ரோலரை வந்து பார்த்திங்கன்னா நான் எது உடஞ்சிருக்கோ அது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டாடா இண்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கர் ராம் 4 தான் உடஞ்சிருந்தது. அந்த 4 ராக்கர் ராமை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ புதுசாக நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கர் ஃபுல் கிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அதேமாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இதில் இன்ஜின் ஆயிலும் ஆயில் ஃபில்டரும் அதேமாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜெக்டரோட ஓவர் ஃப்ளோ ஓசம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ மேலேயும் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது ராக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டாக்ல தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து கழட்டின நல்லா இருக்கிற ராக்கர் தான் நான் இப்போ நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரே சேம், நல்லா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இப்போ நான் கேம் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இண்டிகா CR4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேமோட இந்த சைடில் தான் டைமிங் மார்க் வரும். இந்த பக்கம் வந்து டைமிங் மார்க்கை நீங்கள் பார்க்கக்கூடாது, இந்த சைடில் தான் பார்க்கணும். இப்போ நான் இந்த டைமிங் மார்க்கை வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேம் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். எப்போவுமே கேமோட ரொட்டேஷன் பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்கணும். இந்த சைடு ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் அந்த சைடில் ரொட்டேஷனுக்கு அந்த சைடில் அது ஃபிட் பண்ணோம். அதேமாரி ஏரோ டைப் ஏரோ மார்க் இருக்கிற சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னு டைப் போல்டு வரும். மாற்றி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் உடச்சிக்கும். இந்த கேம் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் டிடிசியோட பொசிஷன் எத்தனை வரேன். ஏன்னா இதோட கேம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது, இந்த சைடில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிடிசி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இதை டைட் பண்ணோம். நீங்கள் அப்படியே டைட் பண்ணும்போது பிஸ்டனோட பொசிஷன் நம்மளுக்கு தெரியாது. இன்ஜினோட டைமிங் செட்டிங் எடுத்துகிட்டு வந்து தான் கேமை நீங்கள் லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இன்ஜினோட டிடிசி டைமிங் வந்து ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் தான் வரும். நான் இப்போ இன்ஜினோட டிடிசி டைமிங் எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகா CR4ஓட டைமிங் லாக் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார் பக்கத்துலேயே நான் லாக் பண்ணியிருக்கேன். அலங்கி போட்டு தான் லாக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட புள்ளி கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த CR4 இன்ஜினோட டைமிங் பெல்ட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்டோர் பேக்கிங்கை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கிங் வரும். ஒன்று அவுட்டர் பேக்கிங், இன்னொரு வால்டோரோட இன்னர் பேக்கிங் வரும். அவுட்டர் பேக்கிங்கோட ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இன்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் வரும். இந்த ஸ்லாட்டு இந்த பேக்கிங் போயிடுச்சுன்னா இன்ஜெக்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் கோடிங் பண்ணி இப்போ இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகா CR4ஓட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணல அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட செலவு இன்னும் அதிகமாக தான் வரும். நீங்கள் ஏற்கனவே டைமிங் பெல்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம், அதில் வர கூட வேறு இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்ட்லாம் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஆனால் இதே ஓல்டு டைப் டிடிஐ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை ரிமூவ் பண்ணால் தான், வால்வு சேஞ்ச் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாகும். இந்த வண்டியோட பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்ட். ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் உங்களுக்கு உடையதுனால என்ன ஆகும்னா வால்வு பெண்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்ட் ஆகும். இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்ட்டை நீங்கள் ஹெட்டை கழட்டி ஸ்லாஷ் அட்ஜஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாவே இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் டைமிங் செட் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் டிடிஐ இன்ஜினில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கம்பெனியோட ப்ரொசீஜர் ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் பெல்ட்டோட கிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சிஆர் ஃபோரோட இன்ஜெக்டர், அதேமாதிரி இன்ஜெக்டரை நீங்கள் ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த இன்ஜெக்டரை திருப்பி யூஸ் பண்ண முடியும். இன்ஜெக்டர்ஸ் எப்போவுமே இன்ஜெக்டரை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே இன்ஜெக்டரை நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் ஃபிட் பண்ணலாம். இந்த இன்ஜெக்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.